இந்த சூரிய குடும்பத்தில் நம்ம உலகம் சூரியனை மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி வளம் வந்துட்டு இருக்கேன். அப்படி சுற்றுறதுனால தான் நமக்கு பகல் இரவு சொல்லி ரெண்டு விஷயங்கள் கிடைக்குது. ஸோ இப்படி தன்னை சுற்றுற ஒரு விஷயம் ஒரு நொடி நின்னா என்ன நடக்கும்? திஸ் இஸ் சன்ஷைன், ஒரு நொடி உலகம் நின்றான். இந்த உலகம் ரொம்ப மெதுவாக தான் சுற்றிட்டு இருக்கேன், அது நின்னானே நிற்கலானே அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சிங்கன்னா அதுதான் தப்பு. இந்த உலகம் தன்னை கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டர் பர் அவர் வேகத்தில் சுற்றிட்டு இருக்கேன். ஸோ 1600 யோசிச்சு பாருங்க. நம்ம வழக்கமாக பைக்கில் 50-100 போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கத்து அதிகமாக இருக்கும், நமக்கு அதிகமான வேகம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகும். இந்த பக்கம் உலகமே 1600 கிலோமீட்டர் பர் அவர்னா அது கண்டிப்பாக ரொம்ப அதிகம், நம்மளால் அதையே உணர முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். ஸோ சிம்பிளாக ஒரு ட்ரெயினுக்குள்ளே இருக்கதாக யோசிச்சுக்கோங்க. ஸோ ட்ரெயின் வந்து மேக்ஸிமம் ஒரு 80 கிலோமீட்டர் பர் அவர் வேகத்தில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு அந்த ட்ரெயினுக்குள்ளே இருக்க வரைக்கும் அது வந்து ஃபீல் ஆகாது. கண்ணை மூடிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஸ்டேபிளாக ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் அதே ட்ரெயின் டக்குன்னு ஒரு செகண்ட் கிராஷ் ஆகிடுச்சு இல்லை எங்கேயாவது போய் மோதிச்சுன்னா அப்போ அந்த வேகம் உங்களுக்கு ஃபீல் ஆகும்ல. ஸோ அதுதான் இந்த பக்கம் பூமிக்கும். ஸோ பூமி 1600 கிலோமீட்டர் பர் அவர் வேகத்தில் சுற்றும்போது நம்மளை சுற்றி இருக்க எல்லா பொருட்களுமே அதே திசையில் அதே வேகத்தில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கேன். அது ஒரு நொடி நின்னா 1600 கிலோமீட்டர் பர் அவர் வேகத்தில் நீங்கள் மூவ் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ வேகம் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி தூரம் எரிஞ்சிடும். உங்களை மட்டும் இல்லை, சுற்றி இருக்க எல்லா பொருட்களையுமே. மிக முக்கியமாக பூமியோட மத்திய ரேகை, அதாவது அந்த ஈக்குவட்ட பொசிஷனில் இருக்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்பவே அதிகமாக ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம பூமி வந்து அகைன் ஒரு முழு வடிவ பந்து மாதிரி கிடையாது, அது அவ்வளோ வேகத்தில் சுற்றும் போது ஆல்மோஸ்ட் ஒரு சப்பையாக்குனா பந்து மாதிரி, அதாவது மத்திய பகுதி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி பல்ஜ் ஆகி பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஸோ இதனால் மத்திய பகுதியில் இருக்க எல்லாருமே இந்த வேகத்தை ரொம்பவே அதிகமாக உணர்வாங்க. இதுவே அந்த துருவ பகுதிகளை போக போக இந்த வேகம் கொஞ்சம் அவங்களுக்கு குறைவாக தெரியும். அப்போ துருவ பகுதியில் போனால் தப்பிச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். தப்பு தப்பு, அதெல்லாம் சான்ஸே கிடையாது. ஸோ இப்போதைக்கு மத்திய பகுதியிலேருந்தே ஆரம்பிப்போம். ஒரு நொடி பூமி நிற்கிற அந்த சமயத்தில் இந்த மத்திய பகுதியில் இருக்க எல்லாருமே தூக்கி தூரமாக எரியப்படுவாங்க. ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் உயரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பறப்பீங்க. உங்களால் அந்த பூமியிலேருந்து வெளியில் போக முடியாது, ஏன்னா பூமியோட எஸ்கேப் வெலாசிட்டி 11 கிலோமீட்டர் பர் செகண்ட். இப்போ நீங்கள் பூமியிலேருந்து வெளியில் போக மாட்டீங்க, ஆனால் ரொம்பவே தொலைவாக தூக்கி எரியப்படுவீங்க. ஸோ 50 கிலோமீட்டர் பர் அவர் வேகத்தில் போய் மோதும் போதே ஆல்மோஸ்ட் ஒரு 10-20 அடி தள்ளி போய் விழுறோம். 1500 கிலோமீட்டர் பர் அவர்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ தூரம் போய் விழுவீங்கன்னு. ஸோ விழுறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து உருண்டுகிட்டே இருப்பீங்க, உங்கள் கை கால் எல்லாமே உடஞ்சிரும். உயிர் பிழைக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். சரி, அந்த சமயத்தில் நான் வீட்டுக்குள்ளே இருந்தால் என்ன நடக்கும்? வீடே தூக்கி எறியப்படும், ஏன்னா வீடு எல்லாமே இந்த பூமியோட அந்த தரைப்பகுதிகளை தான் இருக்குது. ஸோ ஒரு நொடி அப்படியே பூமி நின்றுச்சுன்னா தரைப்பகுதியில் இருக்க எல்லா பொருட்களையுமே பீத்து எறியப்படும். எவ்வளோ பெரிய கட்டிடமாக இருந்தாலும், எவ்வளோ வலிமையான கட்டிடமாக இருந்தாலும் அது தரைப்பகுதியிலேருந்து தூக்கி தூரமாக எறியப்படும். ஸோ கட்டடங்கள் எந்த ஒரு வகையிலுமே உங்களுக்கு பாதுகாப்பு தராது, உங்கள் வீடு பாதுகாப்பாக இருக்காது. சரி, வீட்டுக்குள்ளே நான் வந்து இருக்கலப்பா, நான் வந்து தரையை நோண்டி தரைக்குள்ளே போய் பார்த்துக்கிறேன், அங்கே எந்த ஒரு ஆபத்துமே இருக்காது அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா அது என்ன ஒரு மிகப்பெரிய தப்பு. இந்த டெக்டானிக் பிளேட்ஸே மூவ் ஆகும், நகர ஆரம்பிக்கும். அது பார்த்தத குறைக்கி அந்த மத்திய ரேகையில் இருக்க நிறைய குட்டி குட்டி தீவுகளே வந்து பார்த்தீங்கன்னா நகர ஆரம்பிக்கும் சொல்கிறாங்க. இப்போ நிலங்கள் ஒன்றுடனு மோத ஆரம்பிக்கும். நீங்கள் தரைக்குள்ளே இருக்கும்போது பக்கத்தில் இருக்க ஒரு நிலம் உங்களை மற்ற ஒரு நிலத்தோட சப்புன்னு நசுக்க ஆரம்பிக்கும். இதை இன்னும் சிம்பிளாக புரிய வைக்கணும்னா, உங்களுடைய எடை சப்போஸ் 50 கிலோ இருக்கீங்கன்னா அதை விட 50 மடங்கான எடையை உங்கள் தலைமையில் போட்டால் எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு அதிகமான எஃபெக்டை நீங்கள் தரைக்கடியில் பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆவீங்க. ஸோ தரைக்கு வெளியே இருக்கிறத விட தரைக்கடியில் நீங்கள் ரொம்பவே கொடூர மனசாக சந்திப்பீங்க. ஸோ நான் வந்து தரையில் நிற்க போகிறதில்லடா, ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி ஹெலிகாப்டர் பிடிச்சி நான் பறந்து போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா வெல் தரையில் இருக்க அந்த கட்டிடங்களே தூக்கி எறியப்படுது. அப்போ அந்த காற்று மண்டலம் என்ன ஆகும்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். 1600 கிலோமீட்டர் பர் அவர் வேகத்தில் காத்தடிக்கும். இது வரைக்கும் அதிகமான புயல் காற்று ரெக்கார்ட் பண்ணப்பட்டதே வெறும் 400 கிலோமீட்டர் பர் அவர் தான். ஸோ 4 மடங்கு அதிவேகத்தில் இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணதை விட அதிவேகத்தில் பார்த்தீங்கன்னா காத்தடிக்கும். உலகம் முழுக்க புயல்கள் உண்டாகும், ஹெலிகாப்டர் ஃப்ளைட் எல்லாமே தூக்கி எறியப்படும், அதுவும் உடஞ்சி போகும். இவ்வளோ அதிவேகத்தில் இது வரைக்கும் காற்று அடித்ததே கிடையாது. ஸோ அதனால் தரையில் இருக்க எல்லா மணல்களுமே அரிக்கப்படும், மரங்கள் எல்லாமே வேரோட தூக்கி எறியப்படும், ஒவ்வொரு மரத்தோட இன்னொரு மரம் மோதி காட்டு தீகள் பார்த்தீங்கன்னா உண்டாகும். அந்த காட்டு தீகள் அதிவேகத்தில் பரவவும் செய்யும். ஸோ நெருப்பு மூலியமாகவும் காத்து மூலியமாகவும் மிகப்பெரிய அழிவு இந்த மத்திய ரேகையில் பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ மத்திய ரேகையில் இருந்தால் எல்லா உயிரினங்களுக்கும் ஆபத்து தான், இன்க்ளூடிங் மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாமே தரையிலேருந்து வெளியில் தூக்கி எறியப்படும். ஈக்குவட்டரில் இருக்கிறது இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தானா, அங்கேருந்து கிளம்பி துருவ பகுதிகளுக்கு ஓடிடுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடியே 1000 அடிக்கும் அதிகமான சுனாமிகள் துருவ பகுதிகளை நோக்கி போக ஆரம்பிக்கும். ஏன்னா துருவ பகுதிகளில் இந்த மாதிரி கிராவிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்குது. அந்த சமயத்தில் எல்லா அலைகளுமே கடல்கள் எல்லாமே துருவ பகுதிகளுக்கு ரெண்டாக பிரியும். ஸோ இப்போதைக்கு பூமியில் கிட்டத்தட்ட 7 பெருங்கடல்கள் இருக்குது. ஸோ இந்த ஒரு நொடி உலகம் நின்றுச்சுன்னா 2 மாபெரும் கடல்களாக துருவ பகுதிகளில் இந்த தண்ணீர் பார்த்திங்கன்னா பிரிக்கப்படும். ஸோ இந்த தண்ணி சாதாரணமெல்லாம் அங்கே போகாது, 1000 அடிக்கும் உயரமான அலைகளை பார்த்திங்கன்னா உருவாக்கும். உங்களால் அந்த அலையோட உச்சத்தை கூட வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியாது, அந்தளவுக்கு உயரமாக இந்த பக்கம் கடல் அலைகள் பார்த்திங்கன்னா எழுவும். ஸோ இந்த அலைகள் போகிற போக்கில் இருக்க
எல்லா நகரத்தையுமே எல்லா காடுகளையுமே எல்லா தரைப்பகுதிகளையுமே நாசமாக்கி தான் போகும். ஸோ நீங்கள் சுனாமிலேயே ஸ்விம்மிங் போகிறவராக இருந்தீங்கன்னா தப்பிக்கலாம், இல்லைனா அங்கேயும் சங்குதான். ஸோ சுனாமிக்கள், காற்று, நெருப்புன்னு சொல்லி இந்த மூணுமே உலகத்தை ஒரு கை பாத்திரம். ஒரே ஒரு நல்ல விஷயம், இந்த உலகத்தோட கிராவிட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து 100 கிலோ எடை இருந்தீங்கன்னா வெல் ஒரு நொடியில் உங்களுக்கு 5 கிலோ குறைஞ்சிரும். வெல் அது மட்டும்தான் நல்ல விஷயம், மற்ற தாண்டி இந்த உலகத்தில் நீங்கள் அந்த எடையை பார்க்க கூட உயிரோடு இருக்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு நொடி உலகம் அப்படின்னா அடுத்த 10வது நொடியிலேயே இந்த உலகத்தில் இருக்க 99% உயிரினங்கள் மொத்தமாகவே அழிஞ்சிரும். நிலவு இப்போது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தை தாண்டி பிரிஞ்சு போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி உலகம் நின்றுக்க அந்த சமயத்தில் நிலவு எண்ணம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தை தாண்டி தூரமாக போயிட்டே இருக்கும். ஸோ நிலவை நம்ம சீக்கிரமாகவே இழக்க ஆரம்பிப்போம். அண்ட் ஒரு நொடி இந்த பூமி நிற்கிற அந்த சமயத்தில் சூரியன் மொத்தமாகவே பூமியை டேக் கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ பூமி சிம்பிளாக சூரியனுக்கு டைடலாக லாக் ஆகிடும். ஒரு பக்கம் எப்போதுமே சூரியனை பார்த்தோம், ஒரு பக்கம் இருளை பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஒரு பக்கம் எப்போதுமே இருட்டாகவும் குளிராகவும், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காய்ந்த வறண்ட சூரிய வெளிச்சம் அதிகமாக படுற ஒரு இடமாக வந்து பார்த்தீங்கன்னா பூமி வந்து மாறிடும். அதனால் பூமியோட அந்த அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக ஆரம்பிக்கும். பூமியிலிருந்து ஏகப்பட்ட காற்றுகள் வெளியேற ஆரம்பிக்கும். பூமியோட தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவியாகி இந்த பூமியை விட்டே வெளியில் போக ஆரம்பிக்கும். சிம்பிளாக நம்ம பூமி வந்து செவ்வாய் கிரகம் போல மாறிடும். ஒரு பக்கம் வறண்ட தேசமாகவும் ஒரு பக்கம் குளிர்கொண்ட தேசமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா பூமி ரெண்டாக பிரிக்கப்படும். ஒரு பக்கம் எப்போதுமே வெயில் காலம், ஒரு பக்கம் எப்போதுமே குளிர்காலம். பூமியோட சேர்ந்து பூமியோட அந்த கோரும் வந்து நின்று போச்சுன்னா அதனால் உருவாக்கப்படுற மேக்னெட்டிக் ஃபீல்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் பூமியை பாதுகாக்கிறது சோலார் ஃபிளாஸ் கிட்ட தான். ஸோ அது அழிய போது இந்த பக்கம் சூரியனோட அந்த ரேடியேஷன் அதிகமாக பூமி வந்து தாக்கி இருக்க சர்வைவான உயிர்களையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ள ஆரம்பிக்கும். பட்டு இது எல்லாமே வெறும் ஒரு நொடி மட்டும்தான். ஒரு நொடிக்கு அப்புறம் பூமி திரும்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேபி உயிர்கள் திரும்ப அந்த பூமியில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ 99% உயிர்கள் கண்டிப்பாக அந்த ஒரு நொடிக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே அழிஞ்சிருக்கும். மீதம் இருக்க அந்த நுண்ணுயிர்கள், பாக்டீரியா, டார்டிகிரேட் அப்படி போட உயிர்கள் திரும்ப இந்த பூமியோட உயிர்களை உருவாக்க ட்ரை பண்ணும். அந்த எவல்யூஷன் திரும்ப புதுசாக முதலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ சப்போஸ் இந்த சமயத்தில் பூமியிலேருந்து நிறைய மனிதர்கள் செவ்வாய் கிரகத்திலேயோ இல்லை நிலவுலையோ இல்லை ஸ்பேஸ் கிராஃப்ட், இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற இடத்துல போய் சர்வைவ் ஆனாங்கன்னா, உயிர் பிழைச்சாங்கன்னா அவங்களால திரும்ப இந்த பூமியில் நிறைய உயிர்களை கொண்டு வர முடியும். ஆனால் பூமியில் இருக்க எல்லா உயிர்களுமே அந்த சமயத்தில் கண்டிப்பாக அழிஞ்சிருக்கும். ஒரு நொடி இந்த உலகம் நிற்கிறது மூலிமா எந்த அளவுக்கு சேதம் ஏற்படுத்து பார்த்தீங்களா? ஸோ சிம்பிளாக நம்ம வாழ்க்கை ஒரு நொடியில் முடியும்னு சொல்கிறாங்களே, அதுக்கு இதுதான் அர்த்தம். ஆனால் எப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி ஃபியூச்சரில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இப்போவே பூமி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகிட்டு இருக்கு அப்படி தான் சொல்கிறேன். சூரியன் பெருசாகி பூமியில் இருக்க எல்லா மனிதர்கள் எல்லா உயிர்களுமே மொத்தமாகவே அழிஞ்சிடும். ஸோ சிம்பிளாக பூமி நிற்கிறதுனால இந்த உலகம் அழியாது அப்படி ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே உலகம் அழிஞ்சிருக்கும். ஸோ சிம்பிளாக ஒரு நொடியோட வேல்யூ உங்களுக்கு இப்போதைக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். திஸ் இஸ் சன்ஷைன் சைனிங் ஆஃப்.